இன்றைய புனிதர் ஜீன் ஜுகன். சிலுவையின் சகோதரி மேரி என்றும் அழைக்கப்படும் செயின்ட் ஜீன் ஜுகன் வயதான ஏழைகளின் பராமரிப்பில் கருணை மற்றும் அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க பிரெஞ்சு மத பிரமுகராக இருந்தார். அக்டோபர் 25, 1792 பிரான்சின் பிரிட்டானியில் உள்ள ஒரு கடலோர நகரமான கேன்கேலில் பிறந்தார். அவர் ஒரு எளிய மீன்பிடி குடும்பத்தில் வளர்ந்தார். சிறு வயதிலிருந்தே ஜீன் ஆழ்ந்த நம்பிக்கையையும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ விருப்பத்தையும் வெளிப்படுத்தினார். 1839 கைவிடப்பட்ட மற்றும் மோசமான நிலையில் வாழும் வயதான பார்வையற்ற பெண்ணை சந்தித்த போது ஜீன் ஜுகனின் வாழ்க்கை ஒரு மாற்றமான திருப்பத்தை எடுத்தது. அந்த பெண்ணின் அவல நிலையை பார்த்து ஜீன் அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவளுக்கு பாதுகாப்பையும் ஆறுதலையும் அளித்தார். இந்த கருணை செயல் வயதான ஏழைகளுக்கு சேவை செய்வதற்கான அவரது வாழ்நாள் பணியின் தொடக்கத்தை குறித்தது. அவர் தனது வீட்டை தேவைப்படும் வயதானவர்களுக்கு திறந்து தனது அற்ப தங்குமிடங்களை பகிர்ந்து கொள்ள அவர்களை அழைத்தார். ஜீனின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அதே எண்ணம் கொண்ட பெண்களை கொண்ட ஒரு சிறிய சமூகம் படிப்படியாக அவளை சுற்றி உருவானது. 1842 இரண்டு தோழர்களுடன் ஜீன் ஜுகன் பிரான்சின் செயின்ட் ஷர்வானில் ஏழைகளின் சிறிய சகோதரிகளின் சபையை நிறுவினார். சபையானது பணிவு, விருந்தோம்பல் மற்றும் தெய்வீக பாதுகாப்பை முழுமையாக சார்ந்திருத்தல் போன்ற கொள்கைகளில் வேரூன்றியிருந்தது. வயதான ஏழைகளை, குறிப்பாக ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்டவர்களை கவனித்துக் கொள்வதில் சகோதரிகள் தங்களை அர்ப்பணித்தனர். அவர்களுக்கு உடல் பராமரிப்பு மட்டுமல்ல, ஆன்மீக தோழமை மற்றும் கண்ணிய உணர்வையும் அளித்தனர். பல்வேறு சவால்கள் மற்றும் கஷ்டங்களை எதிர்கொண்ட போதிலும் ஜீனின் கவர்ச்சியும் தலைமைத்துவமும் சபையின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியது. அவரது ஆழ்ந்த பணிவும் முதியோர் நலனில் உண்மையான அக்கறையும் பலரை இந்த போராட்டத்தில் சேர தூண்டியது. ஏழைகளின் சிறிய சகோதரிகள் பிரான்ஸ் முழுவதும் தங்கள் பணியை விரிவுபடுத்தி இறுதியில் மற்ற நாடுகளுக்கும் விரிவுபடுத்தினர். சபை அங்கீகாரம் பெற்றதால் நிறுவனராக ஜீன் ஜுகனின் பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக மாறியது. இருப்பினும் அவள் எப்போதும் தாழ்மையுடன் இருந்தாள் மற்றும் கவனத்தை விட்டு விலகியிருந்தாள். 1879 சபைக்குள் ஏற்பட்ட உள்கட்டமைப்பு காரணமாக அவர் தனது தலைமை பொறுப்பில் இருந்து விலகும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டார். இந்த மாற்றத்தை அவர் கருணை மற்றும் கீழ்ப்படுதலுடன் ஏற்றுக்கொண்டார். அவள் மனத்தாழ்மை மற்றும் பிரார்த்தனை வாழ்க்கையை தொடர்ந்தாள். கான்வென்ட்டில் கீழ்த்தரமான பணிகளை செய்து மறைக்கப்பட்ட புனிதமான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தாள். புனித ஜீன் ஜுகன் ஆகஸ்ட் 29, 1879 தனது 86வது வயதில் காலமானார். ஏழைகளின் சிறிய சகோதரிகளின் பணி மற்றும் அவர்கள் தொட்ட எண்ணற்ற வாழ்வின் மூலம் முதியோர் ஏழைகளுக்கான இரக்க அக்கறையின் அவரது மரபு தொடர்ந்து செழித்தது. 1982 போப் 2 ஜான் பால் ஜீன் ஜுகனின் வீர நற்பண்புகள் மற்றும் அவரது வாழ்க்கையின் புனிதத்தன்மையை அங்கீகரித்து அவருக்கு பட்டம் அளித்தார். இறுதியாக அக்டோபர் 11, 2009 திருத்தந்தை சிக்ஸ்டீன் பெனடிக்ட் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராக ஜீன் ஜுகனை புனிதராக அறிவித்தார். அவரது வாழ்க்கை தன்னலமற்ற தன்மை, பணிவு மற்றும் சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களின் சேவையில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் நீடித்த எடுத்துக்காட்டாக செயல்படுகிறது. இது ஒரு தனிநபரின் செயல்கள் உலகில் ஏற்படுத்தக்கூடிய ஆழமான தாக்கத்தை நமக்கு நினைவூட்டுகிறது.